வாராவாரம் ஆரவாரம் ராசி சக்கரம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆன் ePanchang.com. 12 ராசிக்காரர்களுக்கும் வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகுது, குரு பெயர்ச்சி பலன்கள் இல்ல சனி பெயர்ச்சி பலன்கள், ஏழர நாட்ட சனி எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை நம்ம தேடி 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 பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரம் தொடங்குறப்ப அந்த வாரம் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமாக தெரிஞ்சுக்க நீங்க கேட்க வேண்டியது ePanchang.com ராசி சக்கரம். 12 ராசிக்காரர்களுக்கான இந்த வார பலன்கள், அதாவது June 24 முதல் June 30 வரைக்கும். வாக்குல நிதானம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மனசுல தன்னம்பிக்கை உங்களுக்கு இடம் பிடிக்கும், அத தலைக்கணமாக்கிடாதீங்க. உயர்வுகள் உங்களை தேடி ஓடி வரும். அலுவலக பணிகளை திட்டமிட்டு நேரம் தவறாம செய்யுங்க. யாருடைய தனிப்பட்ட விஷயத்துக்கும் நீங்க ஆலோசனை தயவு செஞ்சு சொல்ல வேணாம். வீட்டுல வீண் தர்க்கம் வேண்டாத வார்த்தைகளை தவிர்த்துடுங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர தொடங்கும். வாழ்க்கை துணையோட மனக்கசப்புகள் இருந்துதா கவலைப்படாதீங்க, மறைஞ்சிரும். முதியவர்களுடைய உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்படும். வராதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த நீங்க கொடுத்த கடன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். சுப செலவாக தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். செய்யக்கூடிய தொழில உழைப்புக்கு முதலிடத்தை கொடுங்க. உயர்வுகள் உங்களை தானாக தேடி ஓடி வரும். மாணவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான காலகட்டம் இது. சோம்பலை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க, சாதனைகள் புரியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். கலை மற்றும் படைப்பு துறையினர் தங்களுடைய வாய்ப்புகள்ல இது அது அப்படின்னு பேதம் பார்க்காம எல்லாத்தையும் எடுத்து உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா சேதம் இல்லாத உயர்வுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய படைப்பு ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கோங்க. தற்பெருமை வார்த்தைகளை தலைகவிழ செஞ்சிருங்க. அதே மாதிரி வார்த்தைகளை ரொம்ப யோசனை செஞ்சு பேசுங்க. வாகன பயணத்துல கவன சிதறல் இருக்கக்கூடாது. தொலைதூரம் போகக்கூடிய பயணத்துல திட்டமிடல், அதே மாதிரி பயண தேவைக்கான உணவு குடிநீரை மறக்காம எடுத்துட்டு போங்க. வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. அலர்ஜி, சுவாச குறைபாடு, கீழ்முதுகு தண்டுவடம், பாதம், நரம்பு, அடிவயிறு இது சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் வராமலும் இருக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. இருந்தாலும் இந்த சமயத்துல அமைதியான பேச்சும் ஆரோக்கியத்துல அக்கறையும் நீங்க செலுத்தணும். வாழ்க்கை வாரம் முழுவதும் இனிமையாக இருக்க இந்த பரிகார துரிய தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. மெய்யெல்லாம் போக விட்டு விரி குழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே உன் அருளென்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன். பொய்யனேன் பொய்யனேனே. இந்த வார பலன்களின் படி ரிஷபராசி நண்பர்களுக்கான ePanchang.com ரேட்டிங் இதுதான். இந்த வாரம், அதாவது June 24 June 30 வரைக்கும் உங்களுடைய ராசி பலன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி அடுத்த வாரம் எந்த ராசிக்காரர்களுக்கு ராசியான வாரமாக அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க கேட்க வேண்டியது ராசி சக்கரம் ஆன் ePanchang.com. மறந்துடாம ePanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வாரம் ராசி சக்கரத்துல சந்திக்கலாமா?